உலாமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலாமா லுங்கீஸ் நிறம் தரம் என்றும் நிரந்தரம். 22 விழுக்காடு ஈரப்பதமுள்ள நெல்லை கொள்முதல் செய்யும் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழு தமிழகம் வந்திருக்கிறது. இக்குழுவினர் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர் உசேனிடம் கேட்டறியலாம். காதர் உசேன், குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் இந்த ஆய்வு நடக்குது? ஒட்டுமொத்தமா தமிழகத்துல எத்தனை நாட்கள் இந்த குழுவினர் ஆய்வு செய்ய இருக்கிறாங்க? அதாவது மணிமாறன், தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு முன்கூட்டியே தண்ணீர் திறந்ததன் காரணமாக சுமார் 5 லட்சம் ஏக்கர் அளவிற்கு குறுவை சாகுபடி என்பது செய்யப்பட்டுள்ளது. செய்யப்பட்ட நிலையில் அறுவடை நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் வந்து தொடர் மழை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மழை காரணமாக நெல்லின் ஈரப்பதம் என்பது அதிக அளவு உள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் அறுவடை செய்த நெல்மணிகளை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு எடுத்து சென்றால் 17% ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே கொள்முதல் செய்ய முடியும் என அறிவித்துள்ள நிலையில் ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் என தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள். நாமும் தொடர்ந்து செய்தி வெளியிட்டோம். இதன் அடிப்படையில் வந்து தமிழக முதல்வர் ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி தருவதற்காக மத்திய அரசு கடிதம் எழுதினார். இந்த சூழ்நிலையில் வந்து மத்திய குழு, அதாவது ஹைதராபாத்தில் உள்ள உணவு தர கட்டுப்பாட்டு மையத்தினுடைய அதிகாரி எம்இசட் கான் அவர் தலைமையில் வந்து 4 பேர் கொண்ட குழுவினர் இன்று தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து ஆய்வு மேற்க இருக்கிறார்கள். இதில் உடன் வந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள், தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். இவர்கள் ஆய்வு மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு இந்த ஆய்வினை மத்திய அரசுக்கு அனுப்பி அவர்கள் ஈரப்பதம் உயர்த்துவது குறித்து தெரிவிப்பார்கள். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த ஆய்வு என்பது தஞ்சை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இதனையடுத்து ஆலக்குடி, கல்விராயன்பேட்டை, சித்திரைக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளிடம் கருத்து கேட்டு இங்கு உள்ள நெல்மணிகளை அவர்கள் ஆய்வுக்காக எடுத்து செல்வார்கள். ஆய்வு முடிந்த பிறகு இந்த நெல்மணிகளை கூடுதல் ஈரப்பதம் எடுப்பது குறித்து மத்திய அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்து அதன் பிறகு அவர்கள் அதற்கான முடிவினை அறிவிப்பார்கள். உடனே விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால், தற்பொழுது தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து உடனடியாக அரசு இதற்கான முடிவை எடுத்து அவர்கள் இந்த கூடுதல் ஈரப்பதம் இருப்பதற்காக அனுமதி என்பதை அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள். இது குறித்து அந்த ஆய்வுக்கு அதிகாரி வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். சார், இந்த விவசாயிகளுடன் அவர்கள் வந்து ஆய்வு செய்து அந்த விவசாயிகளுடன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களை நேரடியாக பார்க்க முடியுது. நம்ம அதிகாரிகள் அனைவருமே வந்து இங்கே ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் என்னென்னா, ஒவ்வொரு விவசாயிகளிடமும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அறுவடை செய்து எத்தனை நாட்கள் ஆகின்றன, இங்கே நெல்மணிகள் எத்தனை நாட்களாக கொட்டி கிடக்கிறது, ஈரப்பதம் எவ்வளவு இருக்கிறது, அவர்கள் அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் கேட்டு வருகிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொண்டு வந்த கேரிபேக்கில் வந்து ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் நெல்மணிகளை சேகரித்து அவர்கள் ஆய்வுக்கு எடுத்து செல்வதற்காக நடவடிக்கை என்பது எடுத்து வருகிறது. இது ஆய்வுகளின் போது நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர், தஞ்சை மாவட்ட ஆட்சியர் மற்றும் விவசாய பிரதிநிதிகள், அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் ஆகியோர் ஏராளமானோர் இருக்கிறார்கள். மணிமாறன், ஆதர் உசேன், இன்னைக்கு அவங்க ஆய்வு செய்யும் பொழுது வெயில் அடிக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா கடந்த சில தினங்களாக தஞ்சாவூர்ல தொடர்ச்சியா மழை பொழிந்துட்டு இருந்தது. விவசாயிகளும் சொன்னாங்க, காலையிலேருந்து மாலை வரைக்கும் நம்ம காய வைக்கிறோம், ஆனா இரவுல பாத்தீங்கன்னா மழை பெய்யுது, மறுபடியும் அது ஈரப்பதம் அதிகமாயிடுது அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஆய்வு பணியின் போது இந்த மாதிரி நிலை இருந்தாலும் கூட இந்த நெல்லை எடுத்துட்டு போய் ஆய்வு செய்யும் போது இந்த இவங்க கேட்கிற மாதிரி 22 விழுக்காடு அதற்கான அனுமதி கிடைப்பதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது ஏன்னா கடந்த ஆண்டு வந்து ஆய்வுக்காக இது மாதிரி எடுத்து சென்றார்கள். 15 நாட்களுக்குள் அவர்கள் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார்கள். ஆனால் அவர்களுடைய அறிக்கை என்பது வரும்பொழுது இங்கு வந்து நெல் கொள்முதலே முடிவடைந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் வந்து விரைந்து அவர்கள் அந்த ஆய்வை முடிக்க வேண்டும், விரைந்து அவர்கள் இதுக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கிறார்கள். சார், எஸ்கியூஸ் மீ சார், ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தற்போது கடந்த 2 நாட்களாக கடுமையாக வெயில் அடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் மழை வந்தால் என்ன செய்வது, தற்பொழுது காய்ந்துள்ள நெல்மணிகளை எடுக்கக்கூடாது, ஈரமாக உள்ள நெல்மணிகளையும் கடத்தில் கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். இருந்தபோதிலும் அதிகாரிகளிடம் தொடர்பு கொள்ள முயற்பட்ட போது அவர்கள் முழுமையாக ஆய்வு மேற்கொண்ட பிறகு அவர்கள் அதற்கான முடிவை தெரிவிப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். மணிமாறன், டெல்டா பகுதிகளில் பல விவசாயிகள் தொடர்ச்சியாக கடுமையாக உழைத்து நெல்லை அறுவடை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் 17 விழுக்காடு அளவுக்கு இருந்தால் மட்டுமே அந்த நெல்லை கொள்முதல் செய்ய முடியும் என்று தமிழக அரசின் கொள்முதல் நிலையங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அளவை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகளின் தரப்பில் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழக முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்திற்கு கடிதம் ஒன்று எழுதுகிறார்.
22 விடுக்காடு ஈரப்பதம் இருந்தாலும் கூட அவற்றை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். அதனை ஏற்று மத்திய குழு தமிழகத்திற்கு வந்து தற்பொழுது குறிப்பாக தஞ்சாவூரில் வண்ணாரப்பேட்டை என்கிற அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். அது குறித்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து செய்தியாளர் கொடுத்த தகவல்களையும் நாம் பார்த்திருந்தோம். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி காதர் சார். உலாமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலாமா லுங்கீஸ் நிறம் தரம் என்றும் நிரந்தரம்.